வணக்கம் நேயர்களே, இன்றைய விருந்தினர் பகுதியோடு சந்தித்திருக்கிறோம். இன்றைக்கும் வழக்கமாகவே ஒவ்வொரு நட்சத்திர முகங்களை நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவது வழக்கம், அல்லது நட்சத்திர அந்தஸ்துக்கு தகுதியான ஆழமைகளை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவது வழக்கம். அப்படி இன்றைக்கும் ஒருவரை சந்திக்க போகிறோம். இவர் கொஞ்சம் வித்தியாசமாக ஒட்டுமொத்த இலங்கையினுடைய திரைவானிலும் மின்னிக்கொண்டிருக்கிற எங்கள் நட்சத்திரம் என்று சொன்னால் தான் அது பொருத்தமாக இருக்கும். குறிப்பாக இலங்கையினுடைய சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் இலங்கையினுடைய முதல் நடிகையே ஒரு தமிழ் பெண் தான் என்பது நம்மள எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியவில்லை. அவருடைய பெயர் ருக்மிணி தேவி, மலையகத்தைச் சேர்ந்தவர். அவருடைய பெயர் ருக்மிணி தேவி. அவரை அடுத்து அதற்கு பிறகு பல முகங்களை நாங்கள் இலங்கை சினிமாவிலே பார்த்திருக்கிறோம். குறிப்பிடத்தக்க அளவு சிங்கள சினிமா தான் அதிக அளவிலே ஜாம்பவானாக இருந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே, அதிலேயும் கூட குறிப்பிட சொல்லக்கூடிய பெயர் சொல்லுகிற அளவுக்கு ஒரு தமிழ் பெண் நட்சத்திரம் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு முன்னணி நடிகையாக இலங்கை சினிமா வானிலை மின்னிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் தனது பொருத்தமாக இருக்கும். அவரை தான் நாங்கள் இன்றைய நாளிலே சந்திக்கப் போகிறோம். நடிகையும் தொகுப்பாளருமான நிரஞ்சினி சண்முகராஜா எங்களோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் நிரஞ்சினி. வணக்கம் பிரியா. ஐபிசி தமிழ் ரசிகர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். மிக்க மகிழ்ச்சி உங்களை நிகழ்ச்சியில் சந்தித்தது. அதுலேயும் எனக்கு சில நேரங்களில் இந்த மாதிரியான மகிழ்ச்சியான தருணங்கள்லாம் வாய்த்து விடுறது உண்டு. யாருக்கு இப்படி கிடைக்கும் என்று தெரியாது. ஒரு ஏற்கனவே நீங்கள் ஒரு தொலைக்காட்சி தொகுப்பாளினியாக அறிமுகமான நாளில் இருந்து நான் அப்போ கொஞ்சம் சின்ன ஆளாக இருந்திருக்கேன். அப்போ உங்களை தொலைக்காட்சியில் பார்த்து அதுக்கு பிறகு இப்பொழுது ஒரு சக தொகுப்பாளராக அதே நேரம் ஒரு விருந்தினராக நிகழ்ச்சியில் இன்றைக்கு நான் பேட்டி கண்டு கொண்டு இருக்கிறேன். மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த பயணம் இன்னும் தொடர வேண்டும். வாழ்த்துக்கள். சரி, எல்லாருக்குமே அது மிக இலக்குவாக வாய்த்து விடாது, அப்படியான ஒரு ஒரு களம் வாய்த்து விடாது. அதுவுமே ஒரு சிங்கள சினிமாவை பொறுத்த வரைக்கும் அதில் ஒரு தமிழ் பெண்ணாக இன்றைக்கு முன்னணி நடிகையாக இருக்கின்றது அவ்வளவு சாதாரணம் இல்லை. அந்த பயணமும் அவ்வளவு இலக்குவாக வாய்த்த ஒன்று கிடையாது. சரி, இதனுடைய ஆரம்ப புள்ளி எங்கே தொடங்கினது? நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு தொகுப்பாளராக இருந்தீங்க, பிறகு நடிகையாக மாறினீங்க. ஆரம்பம் அப்படி வந்தது? 2009 தான்மா நான் முதன் முதலாக ஒரு தொகுப்பாளினியாக வந்து இலங்கையில் ஒரு தேசிய தொலைக்காட்சியில் தான் இலங்கை மக்கள் அனைவருமே என்னுடைய முகத்தை பார்த்தாங்க. அதாவது நிரஞ்சினி சண்முகராஜாங்கிற ஒரு ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு தொகுப்பாளினிங்கிற அடையாளம் கிடைத்தது 2009. பிறகு என்னுடைய திறமைகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது குரல் கொடுக்கறதா இருக்கட்டும், இல்லைன்னா டப்பிங்கோ, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் வந்து எனக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு வந்த நான் 2011 மேடை நாடகங்களோடு இணைகிறேன். அதாவது கொழும்புல வந்து தேசிய அளவில் வைக்கிற இளைஞர் மன்றத்தினுடைய நாடகங்கள், தேசிய நாடக விழாக்கள்னு நிறைய விஷயங்களோட நான் வந்து என்னுடைய நடிப்பு துறையை நான் ஆரம்பிக்கிறேன். அதாவது முறையா நடிப்புங்கிற விஷயத்தை, அந்த கலையை வந்து படிப்படியாக படித்து அதற்குரிய அறிவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மேடை நாடக நடிகையாக நான் வந்து என்னுடைய திறமையை வந்து மேடை நாடகங்களை, அதிலும் சிங்கள மொழியிலான மேடை நாடகங்களில் காட்டுறது தான் என்னுடைய நடிப்பு துறைக்கான ஆரம்பமாக இருந்தது. அதுலேயும் நான் உண்மையிலே ஒரு தமிழ் பெண்ணாக வந்து என்னை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சில தேசிய மட்டத்திலான நாடக விழாக்களில் வந்து அந்த ஆண்டு காலங்கள், அதாவது ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் நடந்து வந்திருக்கும் இல்லை, அதுக்கிடையில் வந்து ஒரு தமிழ் பெண் முதன் முதலாக வந்து சிங்கள மேடை நாடகங்களில் சிறந்த நடிகைக்கான விருது வாங்கிறது வந்து ஒரு முதல் தடவையாக இருந்ததுன்னு சொல்கிற நேரமே, கேட்குற நேரம் எனக்கே ஒரு ஒரு சந்தோஷமாக இருந்தது. அது அதை வந்து நான் ஒரு தனிப்பட்ட சந்தோஷமாக பார்க்கே இல்லை. ஏன்னா ஒரு தமிழ் பெண், அதாவது என்னுடைய அடையாளத்தை தான் அவங்க வந்து ஆழமாக சொன்னாங்க. ஒரு தமிழ் பெண் வந்து இப்படி எடுக்கிறது முதல் தடவை, இத்தனை ஆண்டு காலம், அதாவது அது பொதுவாக தான் நடத்துவாங்க, தமிழ் வேறையா இருக்கும். இப்போ நான் வந்து என்னுடைய பங்கு இருந்தது வந்து சிங்கள நாடக கலைஞர்களோட, சிங்கள நாடகங்களோட, அதுக்குள்ள அப்படி வார நேரம் வந்து உண்மையிலே அது என்னுடைய மொழிக்கும் இனத்திற்குமான ஒரு பெருமையாக தான் நான் பார்த்தேன். அதுதான் என்னுடைய ஆரம்பம். 2011 இந்த மாதிரியான விஷயங்களோட சம்பந்தமான எனக்கு இனியவன் அப்படிங்கிற திரைப்படத்திற்கான வாய்ப்பு கிடைக்கிது. அதுவும் என்னுடைய குருவா, அதாவது நடிப்பு துறையில வந்து என்னுடைய குருவா நான் இன்றளவுக்கும் நான் நேசிக்கிற அந்த அக்கா தரங்கா பிரியதர்ஷினு சொல்லி ஒரு சகோதர மொழியை சேர்ந்த ஒரு அக்கா, அவங்க தான் என்ன அறிமுகப்படுத்துறாங்க இந்த திரைப்படத்துடைய இயக்குனர் அசோகஹந்தகமைக்கு. இப்படிதான் என்னுடைய சினிமா பயணம் வந்து ஆரம்பமானது. சரி, இந்த சினிமா பயணத்துலையும் இப்போ வந்து நீங்கள் நேற்றைய நாள் நான் பார்த்துருந்தேன், நேற்றைய நல்லூர் திருவிழாவுக்காக நீங்கள் வந்திருந்த நேரம் அந்த இடத்துல பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லாருமே அந்த இடத்துல கூடியிருந்தார்கள். பாராட்டத்தக்க ஒரு விடயமாக இருந்தது. அந்த இடத்துல வந்திருந்தவர்கள் எல்லாரும் உங்களை மொய்த்து கொண்டு புகைப்படம் எடுத்துக்கொண்டார்கள், கட்டி தழுவி கொண்டார்கள், தங்களுடைய அன்பை பகிர்ந்து கொண்டார்கள். அதே நேரம் தமிழ் பகுதியில் இருந்து வந்தவர்களும் உங்களை அடையாளம் சரியாக கண்டுகொண்டு வந்து பேசியிருந்தார்கள். ஆனால் நீங்கள் ஆரம்பத்தில் நீங்கள் இந்த சினிமா துறைக்கு போய் ஒரு முன்னணி நடிகையாக ஆனதுக்கு பிற்பாடு அவர்கள் எப்படி உங்களை
ஏற்றுக்கொண்டார்கள். அது அவ்வளவு சாதாரணமில்லை இல்லையா? அவர்கள் எப்படி ஏற்றுக்கொண்டார்கள், அவர்களிடத்திலே இருந்து வந்த பிரதிபலிப்புகள் எப்படி இருந்தது அந்த பகுதியில்? உண்மையிலே பிரியா, நான் வந்து யோசிக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எங்களுடைய நாடு முதல்ல நாங்கள் பார்க்கிற நேரம் இரு வேறு பிரிவினர்கள், அதாவது தமிழர்கள், அதாவது தமிழ் பேசும் மக்கள், சிங்கள மக்கள். ஆனால் கலைங்கிறது வந்து ஒரு பொதுப்படையான ஒரு பொது உரிமை, பொது உடைமை அப்படின்னு தான் சொல்லணும். கலைங்கிறது வந்து, கலைக்கு வந்து மொழி, இனம், மதம் எதுவுமே இல்லை. அதை வந்து யாரு வேணாலும் நேசிக்கலாம். அதனுடைய உள்ளுணர்வு, அந்த ஆத்மா இருக்குல்ல, கலைக்கான ஆத்மா வந்து யார் யாருக்கு புரியுதோ அவங்க எல்லாருமே அதை நேசிப்பாங்க. அதுக்கு இனமோ மொழியோ தடையே இல்லை. நானும் ஆரம்பத்தில் வந்து ஒரு சினிமாங்கிற ஒரு விஷயத்துக்கு முன்னாடி சிங்கள மேடை நாடகங்களில் கால் வைக்கிற நேரமே நான் யோசித்தேன் என்னன்னா, நான் முதலாவது ஒரு தமிழ் பெண். நான் தமிழ் பெண் சிங்களம் பேசுறதுக்கும் ஒரு சிங்கள பெண் சிங்கள பேசுறதுக்கும் வந்து வித்தியாசம் இருக்கும். அது அவங்களுக்கு தாய்மொழி, எனக்கு இது ஒரு பிறமொழி. நான் ஒரு பிறமொழியை வந்து பேசுற நேரம் நாங்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். எங்க தாய்மொழியை நாங்கள் எந்த அளவுக்கு சரியா பிரயோகிக்கிறோமோ அதே மாதிரி தான் இன்னும் ஒரு பிறமொழியை நாங்கள் பேசுற நேரம் வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். அது வந்து ஒரு ஒரு ஏதாவது ஒரு வேலையாக கூட இருக்கலாம், இல்லனா ஒரு ஒரு மக்களோட, இன்னொரு சக மனிதரோட நாங்க பிறமொழி பாவிக்கிற நேரம் கூட நாங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஆனா அந்த இடங்கள்ல வந்து என்னுடைய மொழி பிரவேசம் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடித்திருந்தது. அதாவது என்னுடைய தங்கு தடை இல்லாம நான் சிங்களம் பேசுறதே வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது நெல்சன் மண்டேலா ஒரு விஷயம் சொல்லுவாரு, நாங்க யாருடைய தாய்மொழியில பேசுறோமோ அது வந்து அவங்களுடைய தலைக்கீழ நாங்க பேசுறது, அவங்களுடைய மனதுக்கு தான் அது பேசுறோம் அப்படின்னு. அதாவது ஒரு தமிழர்கிட்ட இன்னும் ஒரு மொழியினர் வந்து தமிழ்ல பேசுற நேரம் வந்து அவருடைய தலைக்கு போறதை விட அவர் மனசுக்கு தான் சீக்கிரம் போகும். அதே மாதிரிதான் ஒரு சிங்கள மொழியினர் ஒரு சக மனிதர்கிட்ட போயிட்டு நான் பேசுற நேரம், அவருடைய மொழியில சிங்கள மொழியில பேசுற நேரம் அவருக்கு இங்க போறதுக்கு முன்னாடி இங்கதான் போகும், மனசுக்கு தான் போகும். நான் நினைக்கிறேன் என்னுடைய இந்த வெற்றிக்கு அது ஒரு முக்கியமான ஒரு காரணம். ஏன்னா அவங்களோட நான் அவங்களுடைய மொழியை பாவிக்கிற விதங்கள், நான் அதை அது சம்பந்தமா கத்துக்கிட்ட விஷயங்கள் வந்து அது ஒரு பெரிய ஒரு விஷயமா அவங்க பார்த்தாங்க. எங்க நாட்டுல ஒரு தமிழ் பொண்ணு இப்படி சிங்களம் பேசுறாளே அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் பார்த்தாங்க. அது இல்லாம முதல்ல சொன்ன விஷயம்தான், கலைக்கு வந்து இனம் மதம் மொழிங்கிற தடையே இல்லை. அதுவும் இல்லாம நாங்க எந்த அளவுக்கு சரியா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு சரியான விஷயங்கள் எங்களை வந்து சேரும் நம்புற ஆள்னா அதனால தானோ தெரியல சரியான விஷயங்கள் வந்து வந்து சேருது. நான் எதுக்குமே அவசரப்படுற ஆள் இல்லை. என்னுடைய வளர்ச்சி வேணும்னா கொஞ்சம் மெதுவா இருக்கலாம், ஆனா என்னுடைய வளர்ச்சி என்னுடைய அஸ்திவாரம் வந்து ரொம்ப பலம் வாய்ந்தது அப்படின்னு நான் நம்புறேன். சரி, இந்த இடத்துல இந்த கேள்விக்கு வரலாம். எனக்கு தெரியும் நரஞ்சனி, ஆரம்பத்துல நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, உங்களை அண்டையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்து கொண்டிருக்கேன். இன்னைக்கும் உங்களை பார்த்தா ஒரு நடிகையினுடைய தோரணை யாருக்குமே இருக்காது. ஒரு நடிகைக்கு வச்சிருக்கிற இலக்கணங்கள் எல்லாவற்றையும் என்னென்ன சவால்கள் உங்களுக்கு இருந்தது? வெளிப்படையா சொல்லக்கூடிய ஒரு விடயம், கசப்பான உண்மை என்றாலும் கூட நாங்க சொல்லியாக்க வேண்டும். குறிப்பாக மலையகத்தில இருந்து வருகிற திறமைசாலிகள் சொல்லிக் கொள்கிற விடயம், நான் மலையகம் என்றதுனால என்ன ஒதுக்குகிறார்கள், எனக்கான மேடையை தர மறுக்கிறார்கள் இப்படி சொல்லுவார்கள். அதே நேரம் இது ஒரு சிங்கள சினிமா, இலங்கை சினிமா என்பது பெரும்பான்மை ஜாம்பவான்கள் சிங்கள மொழியை பேசுகிறவர்கள். ஒன்று மலையக பகுதியில இருந்து வந்திருக்கிறீர்கள், ஒரு தமிழ் பெண்ணாக இருக்கிறீர்கள், அதே நேரம் பெண்ணாக அந்த இடத்துல நீங்க சாதித்திருக்கிறீர்கள். பெண்ணன்றதுக்காக நான் குறைச்சி சொல்லல, சாதித்திருக்கிறீர்கள் தட்டத்தனியாக நின்று. எந்த விதமான சினிமா பின்புலமோ எந்த விதமான பொருளாதார பின்புலமோ கிடையாது. என்ன மாதிரியான சவால்களை எதிர்கொண்டீர்கள், அதை எப்படி சரி செய்தீர்கள்? உண்மையிலேயே பிரியா, ஒரு தமிழ் பெண்ணா, அதுலயும் மலையகத்துல பிறந்த பெண்ணா, நான் சினிமா துறையில வந்து எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் நான் முகம் கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அங்க வந்து ஜாம்பவான்களா வந்து இருக்கிறவங்க வந்து சிங்கள மக்கள் தான், அதை நாங்க ஒத்துக்கிட்டே தான் ஆகணும். ஏன்னா அவங்களுக்கு சினிமாவை கொடுத்ததே தமிழர்கள் தான். அந்த பெருமையை என்னைக்குமே நாங்க மறுக்கவும் முடியாது, மறைக்கவுமே முடியாது. அவங்களும் அதை ஒத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க என்னைக்குமே ஒரு சினிமா வரலாறை பத்தி பேசுற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையுமே அவங்க வந்து அவங்களுடைய ஆரம்பங்கள் என்ன, ஆரம்பத்துல இலங்கைக்கு சினிமாவை கொடுத்தவர்களுடைய பெயர்களை வந்து இன்று
இன்றளவிலையும் அவங்க ஞாபகப்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா ஒரு தமிழ் பெண்ணா மலையகத்துல பிறந்த ஒரு பெண்ணா வந்து நான் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தது வந்து ஊடகத்துறையில தான். அதாவது தமிழ் ஊடகத்துறையில தமிழ் தொகுப்பாளினியா தானே நான் அறிமுகமாகிறேன். ஊடகத்துறைக்குள்ள தான் நான் வந்து இவள் ஒரு மலையகத்தை சேர்ந்த ஒரு பெண் எப்படி முன்னேறலாம், எப்படி முன்னாடி வரலாம், வரக்கூடாது, இதை நான் வெளிப்படையா எங்க வேணாலுமே நான் போய் சொல்லுவேன். இதுக்கு முன்னாடியுமே நிறைய இடங்களில் நான் சொல்லியிருக்கேன் இந்த விஷயத்த. ஒரு பெண்ணுக்குரிய பிரச்சனைகள் இருக்குல்ல, அதற்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனை அப்படின்னு பார்த்தா பிரதேசவாத பிரச்சனையை தான் நான் முகம் கொடுத்தேன். அது சினிமா துறைக்குள்ள இல்லை, ஊடகத்துறைக்குள்ள தான். அது வந்து இந்த நிமிஷமும் அது இருக்குது, அதை நான் சொல்ல முடியாது. அதாவது இந்த நிமிஷத்துலயுமே நான் போய் ஒரு ஊடகத்துல எங்கேயாவது ஒரு ஒரு விஷயம் வேலை வாய்ப்புக்கோ இல்லைன்னா ஒரு வேலை சம்பந்தமா பேசுற நேரம் கூட அவங்களுடைய தலையில வந்து என்னுடைய திறமையை தாண்டி என்னுடைய பிறந்த இடம் வந்த இடம் அதுதான் வந்து முன்னாடி நிற்குது. என்ன கிட்ட கேட்டா பிரியா, யாழ்ப்பாணத்துல பிறக்கிறது ஒரு விதமான பெருமை, மட்டக்களப்புற பிறக்கிறது ஒரு விதமான பெருமை, திருகோணமலை ஒரு விதமான பெருமை, அதே மாதிரிதான் மலையகத்துல பிறக்கிறது ஒரு விதமான பெருமை. அந்தந்த ஊருக்குன்னு தனித்துவமும் தனிப்பெருமையும் இருக்கு. அந்த தனித்துவம் தனிப்பெருமைங்கிறத தற்பெருமையா மாத்திக்க கூடாது, அதுதான் முக்கியம். இப்ப நான் வந்து மலையகத்துல பிறந்தது வந்து என்னுடைய பிழை இல்லை, நான் கேட்டு வாங்கினது எதுவுமே இந்த உலகத்துல இல்லை. ஒரு பெண்ணா பிறந்தது கூட நான் கேட்டு வாங்கினது இல்லை. அப்படி இருக்கிற நேரம் நான் பிறந்த இடம் மட்டும் நான் எப்படி கேட்டு வாங்குறது? அது என்னுடைய அம்மா அப்பா இருந்த இடம், எங்களுடைய பரம்பரை இருந்த இடம். அதனால நான் கண்டியில பிறந்தேன், அதுக்காக பெருமைப்படுறேன் நான். ஏன்னா என்னுடைய ஊருக்குன்னு சிறப்புகள் இருக்கு, அழகு இருக்கு, இனிமை இருக்கு, அது வந்து நான் பெருமைப்படுறேன். அதே மாதிரி ஒரு யாழ் மண்ணுல பிறக்கிறவங்க ரொம்பவே பெருமைப்படணும். யாழ் மண்ணை வந்து தமிழ் மண் அப்படின்னு தான் பாராட்டுவாங்க. ஸோ அப்படி யாழ் மண்ணில் பிறக்கிறவங்களுக்குன்னு ஒரு பெருமையை வந்து நான் வந்து அந்த பெருமையை வந்து எல்லாரோடையும் சமமாக பகிர்ந்துக்கிற நேரம் தான் அந்த பெருமை இரட்டிப்பாகும். அதுக்கான மதிப்பு வந்து பல மடங்காக உயரும். அதை வந்து நான் தற்பெருமையா எடுத்துட்டு எனக்கு மட்டும்தான் இருக்கு, என்னால மட்டும்தான் அதை சாதிக்க முடியும், மற்றவங்க எல்லாம் எனக்கு கீழே அப்படின்னு நினைக்கிற நேரம் என்ன பொறுத்தளவுலமா அந்த மனிதருக்கு இல்ல அந்த அவமானம் அந்த மண்ணுக்கு. நிச்சயமாய் நிச்சயமா. அது அப்பயுமே நான் சொல்றது உண்டு, அந்த மண்ணை அசிங்கப்படுத்தாதீங்க. அது எந்த மண்ணா இருந்தாலுமே உங்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளுக்காக நீங்க பிறந்த இடத்தையோ பிறந்த மண்ணையோ அடுத்தவங்களுடைய பார்வையில வந்து கொஞ்சம் கசப்பான விஷயங்களா உண்டு பண்ணாதீங்கிறது தான் என்னுடைய ஒரு வேண்டுகோள், தாழ்மையான வேண்டுகோளும் கூட. சரி, இனிமேல் நீங்கள் செய்திருக்கக்கூடிய படைப்புகள், நீங்கள் நடித்திருக்கிற, நான் நினைக்கிறேன் இப்ப மிகப்பெரிய ஒரு பட்ஜெட்ல உருவாக்கி கொண்டிருக்கிற ஒரு படத்தினுடைய பிரதான ராணியாக முதன்மை கதாநாயகியாக நடிக்கிறீங்க. அந்த போஸ்டரை பார்த்தோன்னே எனக்கு அவ்வளவு பெருமிதமாக இருந்தது. இப்பொழுதும் கூட இங்கே உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிற போது மனம் நிறைய அவ்வளவு பெருமிதம் இருக்கிறது. ஏனென்றால் எங்களுக்கான கர்வமாக நீங்கள் மாறி இருக்கிறீர்கள். சரி, நீங்கள் இதுவரைக்கும் நடித்திருக்கிற படைப்புகள், அதுல கிடைத்திருக்கிற அனுபவங்கள் இவைகள் பற்றி சொல்லுங்க. இதுவரைக்கும் 7 திரைப்படங்களை நான் நடிச்சிருக்கிறேன், நீல திரைப்படங்கள். அதுல 2 திரைப்படங்கள் வெளிவந்திருக்கு. என்னுடைய முதலாவது திரைப்படம் 2012 வெளிவந்தது. என்னுடைய முதல் திரைப்படத்திலேயே சிறந்த நடிகைக்கான, இலங்கை முழுவதுமே சிறந்த நடிகைக்கான விருதும், இன்னும் ஒரு சினிமா விருது விழாவில் சிறந்த துணை நடிகைக்கான விருது, இரண்டுமே என்னுடைய முதல் திரைப்படத்திலேயே கிடைத்தது. அது கூட என்னால் இந்த நிமிஷம் வரைக்கும் என்னால் நம்ப முடியாத ஒரு விஷயமாவே இருக்கு. நான் இப்போ கூட அந்த விருதை கையில் எடுத்து நான் யோசிக்கிறது உண்டு. ஏன்னா நீங்கள் கேட்ட கேள்வியே தான் பிரியா, எனக்கு ஒவ்வொரு முறையும் நான் அதை அந்த விருதை பார்க்குற நேரம் எனக்குள்ளே ஒரு சந்தேகம் வரும். நான் தமிழ் பொண்ணு, இலங்கையில வந்து சிங்கள மக்களுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கு, அது எல்லா விஷயங்கள்லயுமே இருக்கு, கலைத்துறையிலேயே பெரிய அளவுல இருக்கு. அப்படி இருக்கிற நேரம் சிங்கள நடிகர்கள் அந்த நட்சத்திரங்களுக்கு மத்தியில 22 வயதுல நான் நடித்த முதல் திரைப்படத்திலேயே ஒரு சிறந்த நடிகை விருது, அவங்களுக்கு மத்தியிலே நான் மேடையேறி வாங்கின நேரம், அவங்களுடைய கைத்தட்டல்களுக்கு முன்னாடி நான் அந்த மேடையில முதல்ல வந்து நான் தமிழ்ல தான் பேசினேன் விருதை வாங்கிட்டு, பிறகுதான் நான் சிங்கள மொழியில வந்து அவங்களுக்கு நன்றியெல்லாம் தெரிவிச்சேன். உண்மையிலே எனக்குள்ளே ஒரு கர்வமா இருந்தது. அந்த வெற்றி என்னுடைய வெற்றியா நான் யோசிக்கவே இல்லை. இன்றைய நாள் வரையிலும் என் தமிழ் மக்கள் சார்பா நான் வாங்கின ஒரு பெரிய ஒரு வெற்றி, தமிழ் கலைஞர்கள் சார்பா நான்
பெற்றுக்கொண்ட ஒரு வெற்றியா நான் அதை பாக்குறேன். அது வந்து இன்னைக்குமே எனக்கு ஒரு கொஞ்சமே ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும், இது உண்மையில என் வீட்டுல இருக்குதா இந்த விருது, நான் அங்கீகரிக்கப்பட்டிருக்கேன் தானே அப்படிங்கறத நினைக்கிற நேரம் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த சந்தோஷம் என்னுடைய சந்தோஷம் மாத்திரம் இல்ல, இலங்கையில இருக்க அனைத்து தமிழ் கலைஞர்களுக்கும் அது சமர்ப்பணம். சரி, எனக்கு உங்களிடத்துல கேட்பதற்கு நிறைய கேள்விகள் இருந்தாலும் நேரம் மிக குறைவாக இருக்கிறதுனால டக்கு டக்கு டக்குன்னு சின்ன முக்கியமான கேள்விகளை பேசி விடலாம் நினைக்கிறேன். நிறைய பெண்கள் இப்ப பாத்தீங்கன்னா அழகு தொடர்பாக அவர்களுக்கு இருக்கிற அழுத்தம் பெரிய அழுத்தமாக இருக்கும். எனக்கு தெரியும், ஆரம்பத்துல இருந்து சொல்றேன், நீங்க சரியாக தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தினுடைய அந்த விருது வாங்கின அந்த நிரஞ்சனையில இருந்து இந்த நிரஞ்சனி வரைக்கும் உங்களை தொடர்ந்து வந்த இரண்டாவது வருடத்துல நான் ஒரு சிறந்த அறிவிப்பாளருக்கான அதே விருதினை பெற்றது. அப்ப அந்த நிரஞ்சனையில இருந்து இந்த நிரஞ்சனி வரைக்கும் தெரியும். எனக்கு தெரியும் சமூக அதே காலத்துல உங்களுடைய முகத்தில் நிறைய சிரமம் போலவற்று காணப்பட்டது, பருக்கள் நிறைந்திருந்தது. அப்போ ஒரு நடிகையா அந்த கால பகுதியில நீங்க உங்களுடைய அழகு தொடர்பா பெரிய ஒரு அழுத்தத்துக்கு உள்ளாக்கி இருப்பீங்க. அதே அழுத்தம் இன்றைக்கு வேற ஆட்களும் இருக்கிறது, இது தொடர்பா நீங்க என்ன சொல்றீங்க? உண்மையாவே பிரியா, அந்த அந்த முகத்துக்கு நான் இன்னமே அன்பு செலுத்துறேன். அந்த முகத்துக்கு நான் அந்த முகத்தை நான் இன்னமே காதலிக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த முகம், அந்த அவலட்சணமான முகம், அந்த பருக்கள் நிறைந்த அந்த முகம் இல்லைன்னா இன்னைக்கு இந்த முகத்தை நீங்க யாருமே பார்க்க மாட்டீங்க. இந்த முகத்துக்கு இவ்வளவு பெரிய அடையாளத்தை கொடுத்தது அந்த அவலட்சணமான முகம்தான். அந்த முகம் இல்லைன்னா இந்த முகத்துக்கு இவ்வளவு பெரிய பெருமை வந்திருக்குமான்னு என்னால சொல்லவே முடியாது. இன்னைக்குமே என்ன என்னகிட்ட யாராவது எதுவும் கேட்டாலுமே, இப்ப உங்க முகத்துல பருக்கள் இல்லை, நீங்க கொஞ்சம் பார்க்க கலரா இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்றாங்க. நான் அப்பயுமே சொல்றது இல்லை, இது வந்து உண்மையாவே ஒரு அதுல ஒரு சுயநலமும் இருக்கு பிரியா. அதாவது நாங்க எங்களை கவனிச்சு நாங்க சில விஷயங்கள் செஞ்சு நாங்க அழகா மாறி இருக்கோம், விஷயங்களை இது பருக்களை எல்லாம் ஆக்கியிருக்கோம். இருந்தாலுமே அந்த அவலட்சணமான முகத்துக்கு கிடைச்ச அந்த வரவேற்பு, அந்த அன்பு, அந்த அங்கீகாரம், அந்த அடையாளம் வந்து இந்த முகத்துக்கு எப்ப கிடைக்குங்கிறது எனக்கு சொல்ல முடியாது. அது எல்லாராலையும் சாத்தியமும் இல்லை. இல்ல, அது வந்து அந்த முகத்தை நான் இன்னுமே நேசிக்கிறேன், நேசிப்பேன். திரும்பவும் என் முகத்துல பருக்கள் வந்தாலுமே நான் நேசிப்பேன். உங்களுடைய கருத்தப்படியே என்ன பொறுத்தரவுல பிரியா, இப்ப நான் பிறந்த நேரம் வந்து என்னுடைய அம்மா அப்பா வந்து ஒரு பேர் வைக்கிறாங்க. என்னுடைய உருவ அமைப்பை வந்து கடவுள் தீர்மானிக்கிறாரு. என்னுடைய பாலினத்தை வந்து, அதாவது நானா பெண்ணா எந்த பால் அப்படிங்கிறத கூட கடவுள் தீர்மானிக்கிறாரு. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இயற்கைங்கிற அந்த பிரம்மஜத்தினால தான் என்னை வந்து தீர்மானிச்சு. நிரஞ்சனிட கூந்தல் இப்படிதான் இருக்கும், கண் இப்படிதான் இருக்கும், அவருடைய வாய் அமைப்பு இப்படி இருக்கும், பட்கள் கொஞ்சம் நேரா இல்லாம கோணல் மாடலா இருக்கும், இதெல்லாமே வந்து இந்த பிரபஞ்சம்ங்கிற ஒரு விஷயத்தாலதான் எங்களுக்கு வந்து அருளப்பட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன். எப்பயுமே நான் யோசிக்கிற விஷயம் பிரியா, உன்னுடைய அடையாளத்தை மாற்றியோ இல்லைனா பெயரையோ உருவத்தையோ மாற்றி தான் நீ வெற்றியை அடைய முடியும் அப்படின்னு நீங்க நம்புறீங்கன்னா அது உங்க மேல இருக்க நம்பிக்கையே இல்லை. அந்த வெற்றி அந்த பிளாஸ்டிக் சர்ஜரிக்கு தான், அந்த வெற்றி அந்த புதுசா வைக்கிற பெயருக்கு தானே ஒழிய உங்களுக்கு இல்லை. எவ்வளவுதான் நீங்க பெரிய அளவுல சாதிச்சாலும் நான் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல நீங்க வந்து கண்ணாடி முன்னாடி போய் உங்களை நீங்களே பார்க்கிற நேரம், இது நான் இல்லையே, இது என்னுடைய உருவம் இல்லை, என்னுடைய பெயர் இல்லை, என் அம்மா அப்பா எனக்காக ஆசையா வைத்த பெயர் இல்லை அப்படின்னு கட்டாயம் மனசுல தோணாம இருக்கவே இருக்காது. நான் இன்றளவுலையும் வந்து பிரியா என்னுடைய பேரை வந்து நான் எங்க போனாலுமே நிரஞ்சனி அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், நிரஞ்சனி சண்முகராஜன்னு தான் சொல்லுவேன். எல்லாரும் சொல்லுவாங்க அது அப்பா பேர் தானே, அதனாலதான் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி. நான் இந்த பேர் மாத்தி புகழ் தேடணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் அதை சொல்றேன். என்னுடைய அப்பா வந்து நான் ஆணா பெண்ணா அப்படின்னு தெரியறதுக்கு முதல்லயே என்னை ஒதுக்கிட்டு போனவர் தான் என்னுடைய அப்பா. சரியா, இன்னைக்கு இந்த என்னுடைய அப்பாவுடைய பெயர் வந்து அடிக்கடி என் வாயால நான் சொல்றதுக்கு காரணம், அப்பா நீங்க வந்து என்ன ஒரு பெண் பிள்ளையா ஆண் பிள்ளையான்னு கூட தெரியாம ஒரு வயித்துல இருக்கிற நேரமே என்ன வேணான்னு ஒதுக்கிட்டு போயிட்டீங்க. இன்னைக்கு நான் உங்க பேருக்கு பெருமை தேடித்தாரேன், ஒரு பெண் பிள்ளையா நான் உங்க பேருக்கு பெருமை தேடித்தாரேன் அப்பா. அதனால தான் நான் என்னுடைய பேர் எங்க போனாலுமே நான் நிரஞ்சனி சண்முக ராஜா அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் அதுதான். அவர் இப்போ உயிரோட இல்லை, இருந்தாலும் அவருடைய ஆத்மா எங்க இருந்தாலாவது பார்த்துக்கிட்டு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்பா நீங்க என்னை யாருன்னே தெரியாம நீங்க ஒதுக்கிட்டு போனீங்க, நான் இன்னைக்கு
உங்களுடைய பேருக்கு நான் அடையாளம் தரேன், சண்முகராஜாங்கிற பேருக்கு நான் அடையாளம் தரேன். அது மாதிரி தான் எங்களுக்கு கிடைச்ச விஷயங்கள், எங்களுக்கு அருளப்பட்டிருக்க விஷயங்களுக்கு நாங்கள் அடையாளம் கொடுக்கணும். நாங்கள் வெளியிலேருந்து அடையாளத்தை எடுத்து அதை நாங்கள் ஒரு அங்கீகாரமாக எடுக்கக்கூடாது. எனக்கு கிடைச்ச விஷயங்களுக்கு தான் நான் அடையாளத்தை கொடுக்கணும். அதுதான் ஒரு வாழ்க்கையில் ஒரு நிரந்தர வெற்றி, ஒரு ஆத்மபூர்வமான ஒரு திருப்திங்கிறது அதுதான். நிச்சயமாக இப்படி உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்கிற போது கட்டி தழுவி என்னுடைய வாழ்த்துக்களை உண்மையிலுமே மனதில் என்ன தோன்றுகிறதோ, அந்த பெண்களுக்கு பெண்கள் அப்படி தோன்றிக்கொள்வது மிக அரிது, ஆனால் உண்மையிலுமே அப்படி தோன்றுகிறது. என்னடா அவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க அடைந்த இந்த வெற்றிக்கு மிக மிக தகுதியானவர் நீங்க. இன்னும் நிறைய செய்ய வேணும், இன்னும் பெரிய பெரிய மேடைகள்ல நாங்க உங்களை பார்க்க வேணும். நல்லா நினைச்சுக்கோங்க, உங்களை பார்த்து நிறைய சின்னவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள், உங்களிடத்துல இருந்து கற்றுக்கொள்ளுகிறார்கள், உங்களுடைய இடத்துக்கு வருவதற்கு அவர்களும் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக தொடர்ந்தே இப்படி அசத்தி கொண்டிருங்கள். இனி வருகிற நாட்கள்லையும் ஐபிசி தமிழ் குடும்பம் சார்பாகவும், பிரத்யேகமாக என் சார்பாகவும் என்னுடைய மறந்த வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். மிக்க நன்றி பிரியா. ஐபிசி தமிழ் தொலைக்காட்சிக்கும் என்னுடைய நன்றிகள். உண்மையிலே தமிழ் கலைஞர்களுக்கு வேண்டிய ஒரு மிகப்பெரிய அடையாளமே இதுதான். தமிழ் ஊடகங்கள் இலங்கை தமிழ் கலைஞர்களை அடையாளப்படுத்தணும், அவர்களுடைய அனுபவங்களை வந்து பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது. அது ஐபிசி தமிழ் மிக சிறப்பாக செய்து கொண்டு வரீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய இந்த தொலைக்காட்சியும் உங்களுடைய இந்த சேவையும் மென்மேலும் புகழும் அடையாளமும் அங்கீகாரமும் பெற்று திகழணும் அப்படின்னு ஒரு இலங்கை தமிழ் கலைஞர் சார்பாக நான் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன், நன்றிகளை தெரிவிக்கிறேன். மிக்க நன்றி. நன்றி நிரஞ்சரி. ஒரு காத்திரமான உரையாடல் பார்த்திருந்தோம், மிகவும் மகிழ்ச்சியான ஒரு உரையாடல். ஆனால் உண்மையிலுமே மனதுக்கு நிறையவே ஆத்மார்த்தமாக சென்று நிறைய பேசியிருந்தோம். சினிமா துறை சார்ந்து போதாது நேரம், கடைசி வரைக்கும் போதாது, இன்னுமே நிறைய கேட்டிருக்க வேண்டும். பரவாயில்லை, இன்னொரு நேர்காணல்ல மறுபடியும் அழைத்து பேசலாம். இன்னொரு நேர்காணல் சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.